எக்ஸலண்ட். ஆங்கிலமே அருகில் வா. ஸோ இந்த பாடம் எதுக்காகனா, மற்றவங்க ஆங்கிலத்தில் பேசும்போது ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கும், ஆங்கில வார்த்தைகள் நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஆங்கிலத்தை பற்றி பயத்தை ஓட்டுறதுக்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எழுதுறதுக்கும், அதே சமயத்தில் ஏற்கனவே இருக்கிற புத்தகங்களில் இருக்கிறத நம்மளே சொந்தமாக படித்து புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான திறமையை வளர்த்தி விடுறது தான். இதெல்லாம் நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தன்னால் வந்துடும். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது, இதை ஒருத்தர் வந்து படித்து காட்ட போகிறாரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வார்த்தை, இந்த டைட்டில் ஃபஸ்ட் வார்த்தையிலேருந்து படிப்பார். இந்த வார்த்தையை எப்படி குரூப்பாக உச்சரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். சங்க் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தனித்தனி வார்த்தையாக யாரும் வந்து நேட்டிவாக வந்து ஆங்கிலம் பேசுகிறவங்க பேச மாட்டாங்க. ஸோ எப்படி வரும்னா, சில வார்த்தைகளை குரூப் பண்ணி பேசுவாங்க. அது எப்படி குரூப்பாக பேசுகிறாங்கன்றதை கவனமாக பார்க்கணும். ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூட பாருங்கள், எப்படி வார்த்தைகளை உச்சரிக்கிறாங்கன்றதை முதல்ல கவனம் எடுத்துக்கங்க. சரி, இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேராகிராஃபை படித்து முழுமையாக அது என்ன சொல்ல வருதுன்றதை புரிஞ்சிக்க போகிறோம். மூணாவதாக ஜஸ்ட் கண்ணை மூடி அவர் பேசுகிறத கேட்க போகிறோம். இப்போ எதையுமே பார்க்காம அவர் அந்த சத்தத்தை மட்டும் வச்சு நம்மளால் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த பேராகிராஃபை வந்து படிக்க போகிறாரு. Just கவனமா பாருங்க, கேளுங்க. The marvelous world of molecules, chemistry unleashed. Molecules are the fundamental building blocks of matter, composed of two or more atoms chemically bonded together. These combinations create a diverse array of substances that constitute everything around us. Each molecule has a unique structure and properties, influencing its behavior and interactions. Understanding molecules is central to chemistry, as it unveils the intricacies of chemical reactions and the formation of different materials. From the simplicity of water H2O to the complexity of DNA, the study of molecules extends across various scientific disciplines. Okay, so இத நம்ம கேட்டோம். So இப்போ இந்த பேராகிராஃப்னுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். So இது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். So building blocks அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்பீங்க. So இந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா, ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நாலு இருக்கும், சில இதில் ஆறு இருக்கும், எட்டு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதையெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு சில ஷேப் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதை வந்து அந்த ஷேப்பை வந்து அவங்க உருவாக்குவாங்க. ஸோ ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த நாலு இருக்கிற மாதிரி நிறைய இருக்கும், ஆறு இருக்கிற மாதிரி நிறைய இருக்கும், எட்டு இருக்கிற மாதிரி நிறைய இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பல விதமான ஷேப்ஸை வந்து உருவாக்குவோம். இதை என்னன்னு சொல்கிறோம், பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மாலிக்யூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அணு. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அணுவால் உருவானது. ரொம்ப டைனியஸ்ட் அப்படின்னு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அணு அப்படின்னு சொல்கிறோம். இந்த அணுக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வித்தியாசமான அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணையிறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். மாலிக்யூல் அப்படின்னா மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, ஒரு ஹைட்ரஜன் அணு இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் அணு இருக்குது, அது ஆக்சிஜன் அணுவோட இணைஞ்சி இருக்குது, கெமிக்கலி இணைஞ்சி இருக்குது. ஸோ இதை என்னன்னு சொந்த மாதிரி இணைஞ்சி இருந்தால் அதுக்கு பேர் மாலிக்யூல், அதாவது மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட்டர் அப்படின்னா H2O சொல்லுவாங்க, அமோனியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது தான் மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூலக்கூறு அப்படிங்கிறது எப்படி இந்த பில்டிங் பிளாக், இந்த பில்டிங் பிளாக் வந்து இந்த பில்டிங் பிளாக்கை வச்சு எப்படிலாம் விதவிதமாக நம்ம வந்து பொருளை உருவாக்கலாம் இல்லையா, ஷேப் உருவாக்கலாம். அதே மாதிரி இந்த நம்ம உலகத்தில் பார்க்குற எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த மூலக்கூறுகள் தான். இந்த மாதிரியான மூலக்கூறுகள் ஒன்றோட ஒன்று அப்படியே சரம்சரமாக சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லாமே இந்த மாதிரி மூலக்கூறுகளால் ஆனது தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏன்னு சொல்லுவோம், நம்ம உடம்பில் இருக்கிற. ஸோ ஒரு மனிதனுடைய இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் இப்போ நடக்கணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணுறது டிஎன்ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பார்ட்டு ஒன்று தைமின். ஸோ இந்த ப்ளூ கலர் பார்ட்டு, இது வந்து சிஸ்டோசின், இது ஒன்று. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்டு, அதாவது மூலக்கூறுகள் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அரேவா அப்படியே ஒன்றுக்கு அடுத்து ஒன்றுக்கு அடுத்து ஒன்றுக்கு அடுத்து இணைஞ்சி இருக்கு.
இந்த மாதிரி இணைஞ்சி இருக்கிறத டிஎன்ஏன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தான் பலவிதமான மூலக்கூறுகள் சேர்ந்து நம்ம உலகத்தில் பார்க்குற எல்லா பொருட்களும் உற்பத்தி ஆகியிருக்கு. ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன். இப்போது இந்த பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். த மார்வலஸ் வேர்ல்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ். மார்வலஸ் அப்படின்னா அற்புதமான. வேர்ல்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ், மாலிக்யூல் மூலக்கூறுகளின் உலகம், மூலக்கூறுகளின் அற்புதமான உலகம் அப்படின்னு இருக்கும். மூலக்கூறுகளினுடைய அற்புதமான உலகம். சரி, கெமிஸ்ட்ரி அன்லீஸ்ட். கெமிஸ்ட்ரி அப்படின்னா வேதியியல்னு தெரியும் நமக்கு. அன்லீஸ்ட் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அன்லீஸ்ட்னா என்ன அர்த்தம்? கட்டவிழ்த்து விட்டாச்சு, அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அன்லீஸ்ட். மாலிக்யூல்ஸ் மூலக்கூறுகள். மாலிக்யூல்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். பில்டிங் பிளாக்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், இப்போ அதுக்கு விளக்கம் தேவையில்லை. பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் பொருள்களினுடைய பில்டிங் பிளாக்ஸாக விளங்குது. ஃபண்டமெண்டல் அடிப்படையான பில்டிங் பிளாக்ஸ் எதுக்கு? பொருட்கள் உருவாவதற்கு. எது? மாலிக்யூல். மாலிக்யூல் மூலக்கூறுகள் என்பது தான் அடிப்படையான பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது நம்ம பார்க்குற எல்லா பொருள்களுக்கும். கம்போஸ்ட் ஆஃப் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ். ஒரு மாலிக்யூல் ஒரு மூலக்கூறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்போஸ்ட் ஆஃப் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ், இரண்டு அல்லது மூன்று வித்தியாசமான அணுக்கள். ஒரே அணுக்கள் கிடையாது, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட அணுக்கள். என்ன ஆகுது? கெமிக்கலி பாண்டட் டுகெதர். கெமிக்கல் அதாவது வேதியியல் தன்மை மூலமாக ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்குது, ஒட்டுக்கா ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் என்னன்னு சொல்கிறோம், மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். These combinations, இந்த மாதிரி ஒட்ட வச்ச காம்பினேஷன்ஸ் create a diverse array of substances. இந்த மாதிரியான மூலக்கூறுகள் என்ன பண்ணுதுன்னா create, உருவாக்குகிறது. என்ன உருவாக்குகிறது? Diverse array of substances. Diverse அப்படின்னா பலதரப்பட்ட. Array of substances அப்படின்னா சின்ன சின்ன பொருட்கள், வித்தியாசமான பொருட்களினுடைய ரொம்ப சின்ன. மாலிக்யூலுக்கு அடுத்தது சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மாலிக்யூல் அதுக்கு அடுத்து அதை விட பெருசு சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் சேர்ந்தால் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது டைவர்ஸ் அரே ஆஃப் சப்ஸ்டன்சஸ், இந்த மாலிக்யூல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது? சின்ன சின்ன ரொம்ப சின்ன பொருட்கள் உருவாக்குது. தட் கான்ஸ்டிடியூட் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ். தட் கான்ஸ்டிடியூட், கான்ஸ்டிடியூட் அப்படின்னா அமைக்கிறது. என்ன அமைக்குது? எவ்ரி திங் அரவுண்ட் அஸ், எல்லாத்தையும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் இந்த மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்து சப்ஸ்டன்ஸ் ரொம்ப சின்ன பொருள் உருவாக்குது. அந்த மாதிரி சின்ன பொருட்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களும் உருவாகியிருக்கு. ஈச் மாலிக்யூல், ஒவ்வொரு மூலக்கூறும் ஹேஸ் எ யூனிக் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு மூலக்கூறும் ஒரு தனிப்பட்ட தன்மை, அமைப்பை உடையதாக இருக்குது. யூனிக் அப்படின்னா தனிப்பட்ட, தனித்தன்மை வாய்ந்த. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அமைப்பு, தனித்தன்மையான அமைப்பாக இருக்குது. இப்போ ரெண்டு ஹைட்ரஜன் கூட ஒரு ஆக்சிஜன் அந்த மாதிரி. அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதே சமயத்தில் அதனுடைய குணாதிசயமும் வெவ்வேறையாக இருக்குது. இன்ஃப்ளூயன்சிங் இட்ஸ் பிஹேவியர் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். இது என்ன பண்ணுது? செல்வாக்கு செலுத்துதல். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்னா செல்வாக்கு செலுத்துது. ஸோ இந்த மூலக்கூறு தான், அதனுடைய அமைப்பும் அதனுடைய தன்மையும் தான் அந்த ஒரு பொருளினுடைய தன்மையையும், அந்த பொருள் இன்னொரு பொருளோட எப்படி வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுது, ஒன்றுக்கு ஒன்று எப்படி வந்து கெமிக்கலி ரியாக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுது. அண்டர்ஸ்டாண்டிங் மாலிக்யூல்ஸ் அதாவது மூலக்கூறுகளை புரிந்து கொள்வது. அண்டர்ஸ்டாண்டிங் மாலிக்யூல்ஸ் அப்படின்னா மூலக்கூறுகளை புரிந்து கொள்வது. இஸ் சென்ட்ரல் டு கெமிஸ்ட்ரி, அதுதான் மையமாக இருக்கிறது. அதாவது வேதியியலுக்கு மையமே என்ன அப்படின்னா மூலக்கூறுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். ஆஸ் இட் அன்வெயில்ஸ், ஏன்னா ஆஸ் அப்படின்னா ஏன்னா இட் அன்வெயில்ஸ் அது வெளிக்கொண்டு வருகிறது. எந்த வெளிக்கொண்டு வருகிறது? த இன்ட்ரிகேசிஸ். இன்ட்ரிகேசிஸ் அப்படின்னா நுணுக்கங்களை வெளிக்கொண்டு வருகிறது. எதனுடைய நுணுக்கங்கள்? ஆஃப் அப்படின்னா எதனுடைய? கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் தன்மையான, வேதியியலில் என்ன மாதிரியான ரியாக்ஷன்லாம் நடக்குதுங்கிறத வெளிக்கொண்டு வர்றதே எது? இந்த மூலக்கூறுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு
தெரிய வருது. அண்ட் அதே சமயத்தில் அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், ஒவ்வொரு பொருளும் எதனால் அமைக்கப்பட்டிருக்குதுங்கிறது நம்ம இந்த மூலக்கூறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரம் த சிம்பிளிசிட்டி ஆஃப் வாட்டர், ஃப்ரம்னா இதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். எதிலிருந்து எங்கே ஆரம்பம் எங்கே? ஃப்ரம் த சிம்பிளிசிட்டி ஆஃப் வாட்டர் H2O. ரொம்ப சாதாரணமான தண்ணீர் என்று சொல்லப்படுகிற H2O, அதில் இருந்து ரொம்ப சாதாரணமான தண்ணீரில் இருந்து. டூ, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ வரைக்கும். த ஸ்டடி ஆஃப் மாலிக்யூல்ஸ் எக்ஸ்டன்ஸ், இந்த மூலக்கூறுகளை பற்றிய படிப்பு என்ன ஆகுது, விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. அக்ராஸ் வேரியஸ் சயின்டிஃபிக் டிசிப்ளின்ஸ், பலதரப்பட்ட அறிவியல் சம்பந்தமான டிசிப்ளின் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிவில் இன்ஜினியரிங் இருக்கலாம், ஒரு மனிதர்கள் பற்றி ஒரு ஆராய்ச்சி இருக்கலாம், செடிகளை பற்றி ஆராய்ச்சி இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி மூலக்கூறுகள் என்னன்னு தெரிஞ்சதுனா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகே, இப்போ இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கண்களை மூடிக்கங்க, அவர் என்ன சொல்கிறாருங்கிறது அவர் பேச பேச புரியுதா அப்படின்னு பாருங்கள். The marvelous world of molecules, chemistry unleashed. Molecules are the fundamental building blocks of matter, composed of two or more atoms chemically bonded together. These combinations create a diverse array of substances that constitute everything around us. Each molecule has a unique structure and properties, influencing its behavior and interactions. Understanding molecules is central to chemistry, as it unveils the intricacies of chemical reactions and the formation of different materials. From the simplicity of water H2O to the complexity of DNA, the study of molecules extends across various scientific disciplines. Okay. இன்னைக்கு என்னென்ன வார்த்தைகள் புதுசா தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படிங்கறத ஒரு நோட்ல எழுதிக்கங்க. சோ மாலிக்யூல்ஸ் அப்படினா என்னன்னு பார்த்தோம். சாரி, மார்வலஸ்னா அற்புதமான அப்படினு பார்த்தோம். அன்லீஸ்ட், கட்டவிழ்த்து விடப்பட்டது, அதாவது அத பத்தி ஃபுல்லா வெளியே கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படினு அர்த்தம். மேட்டர் அப்படின்னா பொருள், டைவர்ஸ்னால் பலதரப்பட்ட, கான்ஸ்டிடியூட் அப்படின்னா அமைக்கிறது, அமைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்ஃப்ளூயன்சிங், செல்வாக்கு செலுத்துதல், அதாவது ஒன்று உருவாக்குறதுக்கு அது காரணமாக அமையிறது அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரிகேசிஸ், நுணுக்கங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ நம்ம ஆரம்ப காலத்தில் ஆங்கிலத்தை ஃபவுண்டேஷனை சரியாக படிக்கலைன்னா நமக்கு எல்லாமே ஒரு மந்திர வித்த மாதிரி தெரியும். ஆனால் அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் எங்களுடைய ஆங்கிலமே அருகே வா அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப் பிளேலிஸ்ட்டில் நாங்கள் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக நிறைய வீடியோ வரும். ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள். ஆங்கிலம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.